Crackers Experiment இன் தமிழ் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஓகே பண்ணிருங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ராக்கர்ஸ் and ஆன்சர் ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து என்னுடைய வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கேள்வி கேட்டிருப்பீங்க சார் எனக்கு வந்து இந்த ப்ராண்டுடைய வெப்சைட் நேம் வந்து சொல்லுங்கள் சார் எனக்கு வந்து சோனி ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து கொடுங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதில் எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதற்கான பதில்களை தான் வந்து இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதையும் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்கள் அது சம்மந்தப்பட்ட பதில்களை நம்ம அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணி உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சூரியகலா பிராண்டுக்கான வெப்சைட் வந்து சொல்லுங்கள் சார் நாங்கள் வந்து அந்த பிராண்டை வந்து எங்கே வாங்கிறது வர்ஷினி பிராண்டுடைய வெப்சைட்டை வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த பிராண்டெல்லாம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து சொல்கிறேன் சூரிய கலாவையே வந்து நம்ம எடுத்துக்கலாம் சூரிய கலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியாக வந்து வெப்சைட் வந்து இல்லை ஸோ நம்ம எப்படி வாங்கிறது ரெண்டு வழிகள் வந்து இருக்குது ஒன்று நீங்கள் நேரடியாக வந்து பட்டாசு கடைக்கு வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து அந்த சூரியகலா பிராண்டு வந்து இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம் அடுத்து வெப்சைட் ஆன்லைனில் வந்து நிறைய கிராக்கர்ஸ் வெப்சைட் வந்து இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய பிராண்ட் வந்து இருக்கா அப்படின்றத பார்த்து வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து இருக்குது அதாவது அந்த பிராண்டுக்கான தனியான வெப்சைட்டோ இல்லை வந்து அந்த பிராண்டுக்கான ஹோல்சேல் ரீட்டைல் வெப்சைட்டும் இல்லாத சமயத்தில் ஸோ நம்ம இப்படி தான் வந்து பை பண்ண முடியுமே தவிர வேறு வழிகள் இல்லை இதுலேயும் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னென்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலராக அந்த ஒரு ப்ராண்ட் தான் வேணும் பை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்ப மினிமம் ஆர்டர்னு ஒரு வேல்யூ இருக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்மளால் வந்து அந்த பிராண்டை வந்து ஆன்லைன் மூலமாக வாங்க முடியாது ஸோ டைரெக்டாக தான் வந்து வாங்கி ஆகணும் ஸோ வழியே இல்லை அடுத்து நிறைய கிராக்கர்ஸ் கம்பெனிஸ் வந்து வெப்சைட் வந்து மெயின்டைன் பண்ணுறதில்லை ஒரு ஃபார்ட்டி 50 ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிராக்கர்ஸ் கம்பெனி ஷாப் மட்டும்தான் வந்து வெப்சைட் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம சொல்கிறது பிராண்டட் கிராக்கர்ஸ் சரிங்களா ஸோ ரீடைலரோ இல்லை வந்து ஹோல்சேல் அவங்கள பற்றி நம்ம சொல்லலை பிராண்டட் அதாவது மதர்ஸ் சூரியகலா சோனி ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம் ஈவன் சோனிக்கு கூட வந்து ஃபேக்ட்ரி ரிலேட்டட் அவங்களுடைய ஆஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு எதுவுமே இல்லை எல்லாமே வந்து ஹோல்சேல் ரீட்டைலர் ஸோ அவங்களுடைய வெப்சைட் தான் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் பட்டாசு கடை வைக்கணும் இல்லைனா வந்து ஹோல்சேலாக வந்து பட்டாசை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து காண்டக்ட் டீட்டெயில் வந்து நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய வெப்சைட் வந்து அந்த ப்ராண்டுடைய நேம்லேயே தான் வந்து இருக்கும் ஆனால் அந்த வெப்சைட் வந்து அந்த ப்ராண்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டாக வந்து இருக்காது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஹோல்சேலாக ஒரு ஃபோர் லேக் ஃபைவ் லேக் அந்த மாதிரி வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா டைரக்ட் சிவகாசி விசிட் பண்ணி வாங்கினா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து பர்சன்டேஜ் வந்து நல்ல பர்சன்டேஜில் வந்து உங்களால் வாங்க முடியும் மற்றபடி நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே கான்டாக்ட் மூலமாக வந்து என்கொயரி பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஓகே அடுத்த கேள்வி என்னென்னா நம்மளில் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆன்லைனில் வந்து கிராக்கர்ஸ் வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தீர்ப்புக்கு பிறகு நிறைய கிராக்கர்ஸ் வெப்சைட் வந்து ரன் பண்ணுறதில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இருந்தாலும் ஒரு சில வெப்சைட்டுகள் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது அது எப்படி அதை வந்து அவங்க கண்டுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னென்னா ஆன்லைன் மூலமாகவே ஃபுல் பிஸ்னஸ் கிராக்கர் பிஸ்னஸ் வந்து பண்ணக்கூடாது ஸோ இப்போ வச்சுட்டு இருக்கவங்க கிராக்கர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ கிராக்கர்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளவுதான் ஸோ அந்த வெப்சைட் மூலமாக வந்து உங்களால் பே பண்ணி டேரெக்டாக க்ரார்ஸை வந்து பை பண்ண முடியாது ஸோ ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் என்கொயரி மாதிரி வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து கால் மூலமாக வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு கிராக்கர்ஸை வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ இதனால தான் வந்து நிறைய கிராக்கர்ஸ் வெப்சைட் வந்து உங்களுக்கு லைவில் வந்து இருக்குது ஒரு சில வெப்சைட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த தீபாவளி சீசன் வரைக்கும் வந்து செல் பண்ணுவாங்க அடுத்து வந்து அந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க திரும்பவும் அடுத்த தீபாவளி சீசனுக்கு வந்து திரும்பவும் வந்து வெப்சைட் வந்து ரன் பண்ணுவாங்க அடுத்து முக்கியமான கொஸ்டின்னு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிராக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு வெப்சைட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணணும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து அந்த கிராக்கருடைய ப்ரைஸை வந்து ஃபேக்காக இன்க்ரீஸ் பண்ணி ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி அந்த கிராக்கர்ஸை வந்து செல் பண்ணுறாங்க ஸோ டிஸ்கவுண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கிராக்கர்ஸ் வந்து பை பண்ணுறீங்க இல்லை அந் அந்த மாதிரி வெப்சைட்டை வந்து நீங்கள் தேடி கிராக்கர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா உங்கள் எண்ணத்தை வந்து மாற்றிக்கோங்க கண்டிப்பாக வந்து ஸோ அந்த கிராக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் பர்ச்சேஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்காது இதில் ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கிராக்கர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது இன்னொன்று அந்த கிராக்கரில் சேஃப்டி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் ஸோ பிராண்டடாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா சேஃபாக கொண்டாடலாம் ஹாப்பியாக தீபாவளியை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் பிராண்டட் அப்படின்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அதுக்காக வந்து நாங்கள் விலை கம்மியான கிராக்கர்ஸை வந்து பை பண்ணுறோம் அப்படின்னும் ஒரு சிலர் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பதில் கொடுக்குறோம் அப்படின்னா பிராண்டடில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸ்டாண்டர்ட் காஃப் சோனி ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து தெரியும் இதை தவிர்த்து இன்னும் ஏகப்பட்ட பிராண்டட் கம்பெனிகள் குறைந்த விலையில் வந்து நமக்கு பட்டாசுக்களை வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த பிராண்ட்ஸை பற்றி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸுடைய கிராக்கர்ஸ் டெஸ்டிங் வீடியோஸ் அவங்களுடைய ப்ரைஸ் வேல்யூ எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லென்த் வந்து ரொம்ப ஓவராக போகுது நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பார்ட்டில் வந்து இன்னொன்று நிறைய கொஸ்டினுக்கான பதிலை வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கேள்விகளை வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்